வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஈஷாநட்டி. நம்ம இப்போ பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் அவல் லட்டு. வாங்க நம்ம இப்போ வீட்டை கூட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய், நெய் உருகிட்டு நம்ம இப்ப பாத்தீங்கன்னா அவல் போடலாம். ஒரு கப் அவல் பாத்தீங்கன்னா கருக கூடாது, லைட்டு சூடாகும்னா போடணும். பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வைக்கலாம். அதே பேனில் தேங்காய் போட்டு வறுக்க போகிறோம். அந்த நம்ம அவல் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த அவல் எடுத்த பாத்திரத்தில் அதிலே கால் கப் நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை நம்ம போடலாம். கருவ கூடாது, நம்ம ஈரத்தன்மை போடுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். தேங்காவை பார்த்தீங்கன்னா வறுத்து போடுறதுனால அவல் லட்டுவை நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடலாம். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு, இப்போ நம்ம இதை சைடில் வச்சிடலாம். அவல் நல்லா ஆறிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இதை போய் அரைச்சிட்டு வரலாம். போய் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வரலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளவு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காவை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் ரெண்டு வெள்ளத்தை எடுத்து இடித்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா அரை கப் இருக்கும். செய்யலாம், நல்லா மிக்ஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரி பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்து வச்சிருந்த அவல் கூட சேர்க்கலாம். ஒன் பிஞ்ச் ஆஃப் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் லட்டு பிடிக்கலாம். நம்மளோட அவல் லட்டு ரெடி. சூப்பரா இருக்குல்ல பாக்க. இப்ப நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாமா? வாவ், இது நல்லா டேஸ்டா இருக்கு, நல்லா இனிப்பா இருக்கு. நீங்களும் இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.